அரண்மனை என்னது?
சபரி ராஜா உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, நாங்க அவருடைய காவலாளிகள். ராஜாவுடைய காவலாளிகள் அவரு அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது. அவரு தான் இந்த உலகத்திலேயே திறமையானவரு, இந்த உலகத்தையும் கட்டி காக்க சிறந்தவரு கூட. புரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டு உள்ள மட்டும் நல்லா தெரியுது. சபரி ராஜா உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி இருக்காரே, அதனால ஒழுங்கா எங்க கூட வந்துருங்க, இல்லன்னா அவருக்கு மூட் அவுட் ஆயிடும். ரொம்ப கோபக்காரர். இது வரைக்கும் நான் வேலை செஞ்ச ராஜாக்கள்லயே இவரு தான் ரொம்ப கோபக்காரர். இந்த பொடி பசங்களை வெளியில பார்த்தோம். நீங்க ரொம்ப அருமையான வேலையை செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி காவல்காரன் தான் எனக்கு வேணும். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சபரி, நீ என்னோட கண்டுபிடிப்பை வச்சு என்ன பண்றத ஐடியா? சபரி, இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் நான் பண்ணிட்டேன். இனிமே கிளாஸ்ல உன்ன நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நல்லது, வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. மிஸ்ஸஸ் காமினி, உன்னை புகழறதுக்கு எங்கிட்ட வார்த்தையே இல்ல. என்ன புகழ்றது எனக்கு பிடிக்காது. சபரி, உடனே இதெல்லாம் நிறுத்திட்டு என்னோட கண்டுபிடிப்பை என்கிட்ட கொடுத்துடு. உன்னுடைய கண்டுபிடிப்புன்றதுனால தான் நான் சும்மா இருக்கேன், இல்லனா உனக்கு அவங்க நிலைமைதான். அம்மா அப்பா. ஓகே சபரி, நீ இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. எல்லா இடமும் தேடி நாங்க இந்த காமிக்ஸ் புக்க கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தாங்க படிங்க. ரொம்ப நன்றி. சபரி, உனக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னோட கண்டுபிடிப்பை வச்சு அம்மா அப்பாவை கூட அடிமையாக்கி வைப்ப. யாருங்க எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அழகான சுமு, இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிவா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறீங்களா? நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இனிமே நீ என்னோட அடிமை. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நான் உடனே இங்க இருந்து ஓடி போய் யார்கிட்டயாவது உதவி கேட்கணும். ஆனா எங்க யார்கிட்ட உதவி கேக்குறதுன்னு தெரியலையே. இந்த வழியே போன சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு போயிடலாம். பரவாயில்ல, நீயாவது என் கூட இருக்கே. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சாண்டி, உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். கண்டிப்பா நீ எனக்கு உதவி செய்வேல. சரி ஓகே, உடனே பின்னாடி வா சாண்டி. ராஜாக்கு ரொம்ப பசிக்குது, இப்ப என்ன பண்றது? காவலாளிகளே, ஐஸ்கிரீம் கடைக்கு போங்க. டீகன் ராஜா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா கூடாதான்னு முதல்ல நாம டேஸ்ட் பண்ணி பாத்துரலாம். ராஜாவுக்காக அதை நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஏய் நிறுத்து. ராஜாவுக்கு மத்தவங்க சாப்பிட்ட பொருளை சாப்பிட பிடிக்காது. நானே தான் சாப்பிட்டு பாப்பேன். இப்ப நான் வீடியோ கேம் விளையாட போறேன். விளையாட தெரியாம வச்சு ஏன் நோண்டிட்டு இருக்க? அது என்கிட்ட கொடு, உன்னோட நான் வேகமாவே விளையாடுவேன். இந்த ராஜாவை பார்த்தா அவன் பயப்பட மாட்டான். உனக்கு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணு உன்ன பார்த்தா பயம் இல்ல டீக. நீயும் ஒரு நாள் இந்த மாதிரி மாட்டுவ பாரு. உனக்கு என்ன செய்யணும் தெரியல சாண்டி. சாண்டி, நான் உன்னை வாய மூட சொன்னேன். இந்த கண்டுபிடிப்பு இதுங்க கிட்ட வேலை செய்யாதா? காவலாளிகளே, என்னுடைய கட்டளைக்கு அடிப்பணியாத இதுக்கு தண்டனை கொடுங்க. அது எங்க போச்சுன்னு தெரியலையே. தோ இருக்கு. இல்ல, அது திருப்பி கொடு. நமக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. என்ன நடக்குது? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா டீகன்? அது வந்து நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. என்னது கொஞ்சமா? நீ உலகத்தையே அடிமையாக நினைச்சல. நீங்க தான சொன்னீங்க எல்லாரையும் கவர் அப் பண்ணுங்க உங்ககிட்ட இருக்குன்னு. அதுல நானும் மயங்கிட்டேன். ஓ, நான் அப்படிலாம் பண்ணனா? ஆனா நான் பண்ணது தப்பு, பெரிய தப்பு. அவள பாறேன் பாக்கறதுக்கு சொன்ன ஒரே கோமடியா இருக்குது. அங்க மட்டும் என்ன வாழ்தான், உன் தலையில கூட தான் யாரோ பக்கெட்ட கவுச்சிட்டாங்க. பக்கெட் தலையா? ஆமா. அந்த மிஷினை உடனே அழைச்சிடுங்க, அது ரொம்ப ஆபத்தான மிஷின்.
என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஒருவேளை நீங்க நினைக்கிறது அவன் செய்யணும்னு நீங்க நினைச்ச மாதிரி அவன் நினைச்சதை நீங்க செய்யணும்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா நான் பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. சோமு சொல்றது கரெக்ட் தான், இந்த மிஷினால நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் அந்த மிஷின சபரி அந்த குழந்தை கிட்ட கொடுத்துட்டான். குழந்தை நினைக்கிறது எல்லாத்தையுமே சபரி பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப அந்த சுட்டி குழந்தை அவங்க அம்மா இல்லைனாலும் அழாம சந்தோஷமா இருக்கு.